நேபாளம் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்காராவுக்கு சௌரிய ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது. 19 பேருடன் சென்ற இந்த விமானம் திடீரென ஓடுபாதையில் இருந்து சிறிது தூரம் பறந்ததும் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தது. இதில் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. விமானத்தில் பயணித்த 19 பேரில் 18 பேர் உயிரிழந்தனர். ஒரு விமானி மட்டும் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடைபெற்றதை அடுத்து திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. தென்னிந்தியாவின் முதல் பாஜக எம்எல்ஏ வேலாயுதன் கடந்த மே மாதம் 8 தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். 1996 கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இவரது சொந்த ஊரான நாகர்கோவில் அருகே கருப்பு கோடு பகுதியில் இவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பான பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுக்கான சிறப்பான ஆட்சியை உணர்த்தும் வகையில் உள்ளது என்றார். முன்னதாக அவர், அரசியலில் இருக்க வேண்டுமா என பல நேரங்களில் யோசித்தேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கையில், என் மீது அழுத்தம் எதுவும் இல்லை, தனிப்பட்ட முறையில் சமரசம் செய்து கொள்ளாதவரை அரசியலில் இருப்பேன் என்றார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சுப்ரீம் கோர்ட் கூறியதாவது, செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் போன்ற ஆவணங்கள் எங்கே? நேரடியாக கேட்கப்பட்டும் சாதாரண கேள்விக்கு அமலாக்கத்துறையிடமிருந்து பதில் இல்லை. பென்ட்ரைவ் போன்றவற்றில் தனது பங்கு இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறதே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பென்ட்ரைவ் கைப்பற்றப்பட்டதில் தனது பங்களிப்பு இல்லை என செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவதை ஏற்க முடியாது என அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இன்று பதில் இல்லை என்றால் நாளை பதிலோடு வாருங்கள் என அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து வழக்கு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் கூறியுள்ளதாவது, மத்திய பட்ஜெட்டில் ஒரு சில மாநிலங்கள் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். பிரதமர் மோடி அவர்களே, தேர்தல் முடிந்துவிட்டது, இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்றைய பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது. அரசை பொதுவாக நடத்துங்கள். இன்னமும் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம். அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என அந்த பதிவில் ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண் காவலர்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததால் கைது செய்யப்பட்ட சவகசங்கர் மீது பல பகுதிகளில் இருந்து அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து சிறையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் 7 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம் தொடர்பாக கரூர் பிரியாணி கடை உரிமையாளர் கிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் கடந்த வாரத்தில் சவுக்குசங்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அவரை 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை புழல் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு கரூர் மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சவுக்குசங்கருக்கு ஆதரவாக வழக்கறிஞர் கரிகாலன் இந்த வழக்கை நடத்தி வந்தார். இந்த சூழலில் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிபதி பரத்குமார் சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.